தான் நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டுக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இப்ப எல்லாரும் டிஎஸ்ஆர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிரலர்ஸ்க்கு மாறிக்கிட்டே வர்றாங்க ஆமாங்க நம்ம மிரர்லஸ் கேமரா பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்ப ஏன் எல்லாரும் டிஎஸ்ஆர்ல இருந்து மிரலர்ஸ்க்கு மாறிக்கிட்டே வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவை நெக்ஸ்ட் வியூவில் பார்ப்போம் வாங்க மிரர்லெஸ் கேமராவில் என்னென்ன ப்ராண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு மிரர்லெஸ் கேமராவில் லீடிங்கில் உள்ளது சோனி செகண்டு கெனான் தேர்டு நிக்கான் நெக்ஸ்ட்டு வந்து பேனசோனிக் லுமிக்ஸ் இட்ஸ் ஓகே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புத்தம் புதிய மிரர்லெஸ் கேமரா அதாங்க கெனான் இஓஎஸ் எம் ஃபிஃப்டி மார்க் டூ இது ஒரு கிராப் சென்சார் பாடி இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கெனான் இஓஎஸ் எம் பிப்டி மார்க் டூ இது வந்து ஒரு கிராப்ட் சென்சார் பாடி கேமரா இந்த கேமரா பாத்தீங்கன்னா டூ கலர்ல வருது ஒன்னு வந்து பிளாக் கலர்ல வருது இன்னொன்னு வந்து சில்வர் ஒயிட் கலர்ல வருது இந்த கேமரால கிட்லென்சா என்ன வருதுன்னா EF-M15-2-45mm இது ஒரு STM lens இந்த lens பார்த்திங்கனா image stabilization lens 24.1 megapixel இருக்கிற crab body APS-C CMOS sensor உள்ள camera இது high resolution of 4K camera இந்த 4K cameraல photoம் எடுத்துக்கலாம் videoம் எடுத்துக்கலாம் இந்த camera வடு processor பார்த்திங்கனா இது ஒரு DG8 image processor with auto lighting optimizer இந்த cameraல பார்த்திங்கனா dual pixel CMOS autofocus இருக்கு அது மட் பழைய மாடல் இவோஎஸ் எம் ஃபிஃப்டியை விட இப்போ உள்ள மார்க்டூல ஐ ஆட்டோஃபோக்கஸ் அவ்வளவு அக்ரட்டா வேலை செய்யுது இது கெனானோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மேலே உள்ள இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐ ஆட்டோஃபோக்கஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டில் அண்ட் மூவில சர்வ ஆட்டோபோக்கஸ் நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணுது அடுத்து வர்ற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவைஸ் கண்ட்ரோல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட்ல லிங்க் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃப்ரேம் இவோஎஸ்ஆர் கேமராவில் இல்லாத ஆப்ஷன்லாம் கிராப் பாடி கேமரா சென்சார் பாடியில் கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அடுத்து ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஓஎஸ் வெப்கேம் யூட்டிலிட்டி ஸ்ட்ரீம் டைரக்ட்லி டு யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பழைய எம் ஃபிஃப்டி மாடலில் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது அதாவது எண்பது பெர்சன்டேஜ் கவர் ஆகும் இப்போ மார்க் டூல பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆட்டோக்கஸ் பாயிண்ட்ஸாக வச்சு செஞ்சுருக்காங்க திட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகும் எல்சிடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மெகாபிக்ஸல் கிளியர் வியூ எல்சிடி டூ வேரியாங்கிள் டச் ஸ்கிரீன் வெர்டிக்கல் வீடியோ அண்ட் செல்ஃப் டைமர் பில்ட் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் மில்லியன் டாட்ஸ் ஓஎல்இடி எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் வித் டச் அண்டு ட்ராக் ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த ஓஎல்இடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் clarity அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியும் இந்த OLED சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் இது வந்து உடனுக்குடன் நம்ம எடுத்த இமேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்டு கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோரும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டென் ஃப்ரேம் பெர் செகண்ட் பர்ஸ் ஷூட்டிங் இன் ஒன் ஏரியா ஆட்டோ ஃபோக்கஸ் ஒன் பார் டூ ஹண்ட்ரட் செகண்ட் ஃபிக்கர் சட்டர் பார்த்தீங்கன்னா அப் டு ஒன் பார் ஃபோர் தௌசண்ட் செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் சைலண்ட் மோட் சட்டர் ஷூட்டிங் இது நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஒரு அழகான பேபி ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அந்த குழந்தை நல்லா தூங்கிக்கொண்டிருக்கும்போது போது வித்தியாசமான கோலங்களில் அந்த குழந்தையை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட் மோட் சட்டர் ஷூட்டிங் எடுக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வைல்ட் ஃபோட்டோகிராஃபிக்கும் அனிமல்ஸுக்கு தெரியாம டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்ட் மோட்ல சட்டர் ஷூட்டிங் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு எதிர்பார்த்த நல்ல அருமையான விஷயம் ஹெச்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம் பெர் செகண்ட்ல ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துக்கலாம் நினைச்சி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு இருந்தாலும் கேமரா கைக்கு வந்ததுக்கு தான் தெரியும் எப்படி வேலை செய்துன்னு ஃபோர் கேல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் பெர் செகண்ட்ல வீடியோ எடுத்துக்கலாம் ஃபுல் ஹெச்டில நாலு மடங்கு அதிகமான குவாலிட்டியில் இதில் எதிர்பார்க்கலாம் இதுல மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் வீடியோவும் இதில் எடுத்துக்கலாம் இந்த ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ரா மோட் ஜேபக் மோட் அண்ட் வீடியோ அப்டூ ஃபோர் கே த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ இன்ட்டு டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ரெசொல்யூஷனில் ஃபோட்டோ அண்ட் வீடியோவும் இமேஜ் ஷூட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ பெர்ஃபார்மன்ஸ் நூறுலருந்து இருபத்தையாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொண்டு போகலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ நூறுலருந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கொண்டு போகலாம் சரி இப்போ வீடியோ மோட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஏஐ சர்வோ டச் ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் ஒன் ஷூட் ஆட்டோ ஃபோக்கஸ் இப்படி எக்கச்சக்க நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கிராஃப்ட் பாடி சென்சார் கேமராவில் அத்தனை அற்புதமான சிறப்பம்சங்கள் கெனா நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது நமக்கு வரவேற்கத்தக்க விஷயம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மிரர்லெஸ் கேமரா ஃபாரினில் மட்டும்தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணலை கூடை விரைவில் லான்ச் பண்ணிடுவாங்க இது இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபுல் டெஸ்ட் ரிவியூவை நான் உங்களுக்கு தர்றேன் இந்த கேமராவோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பிகினஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு அருமையான கேமரா ஸோ பிகினர்ஸ் ஃபோட்டோகிராஃபர் இதை வாங்க நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ அந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறைஞ்சாதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை ஸ்ரீஹரி